வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் டுடோரியல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் டேப்லெட் இந்த மாதிரி வந்து இருக்கிற டிவைஸ்ல இருக்கிற பேக்கப்ஸ் எல்லாமே, அதாவது ஆப், கான்டாக்ட்ஸ், வீடியோ, ஆடியோ, இமேஜஸ் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கறத பாக்கலாம். அது போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான சாஃப்ட்வேர் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்ல போய் நீங்க அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணீங்கன்னா பாருங்க இந்த மாதிரி செட்டப் ஃபைல் வரும். செட்டப் ஃபைல வந்து நீங்க செட்டப் ஃபைல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகும். பாருங்க இப்ப இது லோட் ஆயிட்டு இருக்கு. பாருங்க இப்ப ஏதாவது இன்ஸ்டால் கேக்குது, இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இன்ஸ்டால் ஆகும். இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் நவுன்னு கேக்குது பாருங்க. லான்ச் அப்ளிகேஷனை டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் நவ் கொடுங்க. இப்ப பாருங்க இது லான்ச் ஆயிடுச்சு. இதுல வந்து இப்ப நான் என்ன கனெக்ட் பண்ணல, நீங்க வந்து உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலையோ டேப்லெட்டையோ இல்ல வந்து நீங்க வச்சிருக்கிற மொபைலையோ நீங்க வந்து யூஎஸ்பி மூலமா கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். பாருங்க இப்ப என்னோட மொபைல் வந்து டிடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி நம்ம பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் காண்டாக்ட் போகிறேன் நான், காண்டாக்டை கிளிக் பண்ணாலும் லோட் ஆகுது. இப்போ நம்ம மொபைல் காண்டாக்ட் எல்லாமே இதில் வந்து விசிபிள் ஆகுது. இது வந்து ஸ்ட்ரிங் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பேக்கப் கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆகும். பாருங்கள் இது பேக்கப் லொக்கேஷன் கேட்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் கொடுத்துட்டு பேக்கப்னு கொடுத்தீங்கன்னா பேக்கப் ஆகும். பாருங்கள் கீழே பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலர் பாரில் வந்து பேக்கப் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் பேக்கப் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட காண்டாக்ட்ஸை வந்து நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். எந்த லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது சேவ் ஆகிருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரிக்கவரி பண்ணுறதுக்கு அதுதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் இப்போ நான் போய் அந்த காண்டாக்ட்ஸ் பேக்கப் வந்து நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து பாருங்கள் ஆப்பு, அந்த ஆப்பை வந்து நான் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நான் வந்து பேக்கப் எடுக்கிறேன். பேக்கப் கொடுத்த உடனே பாருங்கள் கீழே பேக்கப் ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோல்டரில் போனீங்கன்னா நீங்கள் அந்த பேக்கப் பார்க்குறது நீங்கள் டைரெக்டாகவே பார்க்கலாம். இப்போ நான் பாருங்கள் அந்த ஃபோல்டருக்குள்ளார போகிறேன். ஆப் ஃபோல்டருக்குள்ளார பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்பாக வந்து பேக்கப் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்பு, காண்டாக்ட்ஸு, எஸ்எம்எஸ்ஸு, ஃபோட்டோஸு, வீடியோஸு, நீங்கள் எது வேணால் நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயோ அல்லது டேப்லெட்லேயோ நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். அதே போல் ரிகவரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரிகவரினு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து அதை சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை கொடுத்து ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிகவரி ஆயிடும்.